வணக்கம் நடைபெறவிருக்கும் மக்களவை தேர்தலில் வாரிசுகளுக்கு சீட்டை வாங்கி கொடுத்துவிட்டு அவர்களை வெற்றி பெற வைக்க அரசியல் தந்தைகள் வாக்காளர்களிடம் கெஞ்சி கூத்தாடி வருகின்றனர் தேனியில் தனது மகனுக்கு சீட் வாங்கி கொடுத்த துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எப்படியாவது என் மகனை ஜெயிக்க வைத்து விடுங்கள் என் மகன் உங்களுக்கு எப்போதும் நன்றிக்கு உரியவனாக இருப்பான் என பார்ப்பவர்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறார் அது மட்டுமா ரவீந்திரநாத் பிரச்சாரம் செய்ய செல்லும் அனைத்து இடங்களுக்கும் அவரது மனைவியும் தாயாரும் வாக்கு கேட்டு சென்று வருகின்றனர் ராஜன் செல்லப்பா மதுரை தொகுதியில் தனது மகன் சத்தியனுக்காக வீதி வீதியாக வாக்கு கேட்டு வருகிறார் தனக்காக கூட அவர் இப்படி ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கியதில்லை என்கிறார்கள் மதுரை உடன்பிறப்புகள் அதேபோல திருநெல்வேலி தொகுதியில் முன்னாள் சபாநாயகரான பி பாண்டியன் தனது மகன் மனோஜ் பாண்டியனுக்கு அதிமுக சார்பில் சீட் வாங்கி கொடுத்திருக்கிறார் நெல்லை தொகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்லும் பியூஷ் பாண்டியன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த தொகுதியை எனக்கு நன்றாக தெரியும் என்னை பற்றியும் இந்த தொகுதியினர் நன்கு அறிவார்கள் எனக்கு இப்பொழுது உடம்பு சரியில்லை அதனால் இரண்டு ஆண்டுகளாக வெளியில் நடமாட்டமே இல்லாமல் இருக்கிறேன் தேர்தல் முடிவு வரும் வரை நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது அதனால் என்னை மனதில் வைத்தாவது எனது மகன் மனோஜ் பாண்டியனை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மன்றாடி வருகிறார் தென்சென்னை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் தனது மகன் ஜெயவர்த்தனை வெற்றி பெற வைக்க காசை தண்ணீராக இறைத்து வருகிறார் அமைச்சர் ஜெயக்குமார் நிர்வாகிகளிடம் எப்படியாவது ஜெயவர்த்தனை ஜெயிக்க வைத்து விடுங்கள் அப்படி வெற்றி பெற்றால் அவன் மத்திய அமைச்சர் ஆவது உறுதி என கேட்டுக்கொண்டு வருகிறார் இது ஒருபுறம் இருக்க திமுக பொருளாளர் துரைமுருகன் என் மகன் செய்கிறானோ இல்லையோ உயிரை தந்தாவது உங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவான் இந்த துறைமுருகன் என கேட்டு வாக்காளர்களிடம் கண்ணீர் சிந்தாக குறையாக கெஞ்சி வருகிறார் அது மட்டுமல்ல தனது மகனுக்கு அதிக வாக்குகளை வாங்கி தருபவர்களுக்கு ஐம்பது லட்சம் பணம் பரிசாக வழங்கப்படும் என மாபெரும் ஆஃபரை வழங்கியிருக்கிறார் துறைமுருகன் அப்பாக்களின் ஆசை நிறைவேறுமா போரத்திருந்து பார்க்கலாம் நன்றி